ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி என்னோடய சேனலை சூஸ் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அம்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் இருக்கும், அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. யூஸ்வலாக நம்ம எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்போம், சில டைம்ஸ் வந்து பிளான் பண்ணாத நாட்களும் வந்துடும். அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது எல்லாமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது மினி இட்லி, பொடி இட்லி தான். இந்த மாதிரி பொடி இட்லியை நம்ம வந்து கடைகளில் நிறைய சாப்பிட்ருப்போம். இது எந்த சுச்சுவேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மாவு மட்டும்தான் இருக்குது, சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் இல்லை, வெங்காயம் தான் இருக்குது அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த பொடி இட்லி ரொம்பவே ஈஸியாக நமக்கு கை கொடுக்கும். இட்லியை மட்டும் ஊற்றி வச்சுட்டு அந்த மினி இட்லியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பொடியெல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். உங்ககிட்ட என்ன பொடி அவைலபிளாக இருக்கோ வெங்காயத்தை தாளித்து அந்த பொடியை போட்டு நம்ம கிளறி கொடுத்துட்டோன்னா ஹோட்டல் ஸ்டைல் பொடி இட்லி ரெடி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நாள் டிஃபன் பாக்ஸ்க்காக பண்ண ரெசிபி. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் நாள் என்ன ரெசிபி பண்ணேன்னா, யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே ரைஸ் சில டைம்ஸ் மிச்சமாயிடும், அதிகமாகவும் சான்சஸ் இருக்குது. அதை வந்து யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை போட்டு தாளித்து கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ரைஸும் வேஸ்ட் ஆகலை, ப்ளஸ் குழந்தைங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ட ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம சாதம் அதிகமாக இருக்கிற டைமில் செய்யலாம். ப்ரொவைடர் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் ஏதாவது வச்சுருக்கணும். எங்கிட்ட இன்றைக்கி கார்னும் ப்ரொக்கோலியும் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனையும் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக நான் அதை ரெண்டும் யூஸ் பண்ணேன். ப்ரொக்கலி எப்போவுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்ட சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ரொக்கலியில் இருக்க அந்த புழு, சின்ன சின்ன புழு, ஏதாவது பச்சை கலரில் புழு எப்போவுமே யூஸ்வலாக இருக்கும், அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவரை வந்து ஈஸியாக கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு ஆயிலில் நம்ம கொஞ்சம் இந்த கரம் மசாலாஸை, முழு மசாலாஸை போட்டுட்டு அப்புறம் பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடணும். அப்படி பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் நல்லாவே வரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுறணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தாளிச்சிங்கன்னா தான் நல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸோட ஃபீல் கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு தான். கடைசியாக நான் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் மட்டும் தூவி அதை இறக்கி வச்சிட்டேன். பெப்பர் கூட போடல, பச்சை மிளகாய் போட்டனால. செகண்ட் டே லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. ஒரு 5 to 10 minutes தான் ஆச்சு எனக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது கூட கொஞ்சம் ஆப்பிளும் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ ஸ்நாக்ஸு அண்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஒரு 1/2 hour எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட்டும் பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், முந்தின நாள் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இல்லாமல். ஆக்சுவலி எங்களுக்குமே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிது. அண்டு நாங்கள் கூட காலையில் வந்து அந்த சாப்பாடை வந்து இந்த மாதிரி தாளித்து சும்மா நார்மலாக தாளிக்காமல் இப்படி தான் தாளித்து சாப்பிட்றதே எங்களுக்கு இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் டே வந்து யூஸ்வலாக மாவெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கடைசி அந்த அடி மாவு வரும்போது உளுந்து இது கம்மியாகிடும். அண்டு ரேஷியோ கம்மியானதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இட்லியெல்லாம் வராது, தோசையும் அவ்வளோ ஒன்றும் நல்லா வர மாதிரி டேஸ்டியாக வராது. அப்படி இருக்கப்போ இது யூஸ்வலாக எல்லா இட்லியுமே பண்ணுறது தான். நான் அந்த மாதிரி மாவு கம்மியாயிடுச்சுன்னா அதுக்குள்ளே நிறைய வெஜிடபிள்ஸை கலந்து போட்டு நான் பணியாரம் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்கிட்ட இருந்தது கேரட் இருந்தது. ஸோ ஒரு கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக துருவி கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்ட் வெங்காயம் கலந்து மாவுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம வெஜிடபிள் பணியாரம் மாதிரி போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மோஸ்ட்லி நீங்கள் எல்லா வீட்லேயும் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸை வந்து நீங்கள் காலையில் அவசர டைமில் நம்மக்கிட்ட என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க டைமில் இதை பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை மட்டும் சும்மாவே கூட கொடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி இது கூட ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி ஒன்று பண்ண போகிறேன், வெங்காயம் தக்காளி கார சட்னி. இந்த கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு பணியாரம் ஊற்றுற டைமுக்குள்ளே அது ரெடி ஆயிரும். ஒரு மிக்சி ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அண்ட் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை அண்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. கார சட்னி சூப்பராக பணியாரத்துக்கு செம டேஸ்டியாக இருக்கும்.
பணியாரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கனால அதை சும்மாவே சாப்பிட்லாம். பட் மத்தியானம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கிரேவி வேணும்னா இந்த மாதிரி 2 மினிட்ஸ் பணியாரம் வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க ரெசிபிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது அவைலபிலிட்டி கம்மியாக இருக்க டைம் மெயினாக கம்மியாக இருக்கிறது, அண்டு ஒரு சில நேரத்தில் சாப்பாடு மிச்சமாயிடும், மாவு கடைசி மாவாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம கடைசியாக எல்லா ஐட்டத்தையும் யூஸ் பண்ணணும் பட் வித்தவுட் வேஸ்டிங் அண்ட் டைமையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்க ரெசிபிஸ் தான் நான் இன்றைக்கி எல்லாம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பண்ணேன். காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு பன்னீர் பாக்கெட் இருந்தது. ஸோ தோசமாகவும் இல்லை, அதனால் பன்னீரை வச்சு ஏதாவது ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பனிஞ்சு வச்சதும் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் ரோல் ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நானே ஒரு ஐடியா பண்ணி அன்றைக்கி பண்ணது. பட் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. நான் எப்பவும் பன்னீரை டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன், அதை சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அண்டு ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். மிச்சம் இருக்க பன்னீரை நான் ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நாளுக்கு பன்னீர் அந்த ஸ்மெல் வராமல் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணலாம். அதை இதை போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பன்னீரை மட்டும் எடுத்து நான் அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெயில் கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரோஸ்ட் பண்ண பன்னீரை சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோலாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் கொல்கட்டா ஸ்டைலில் பன்னீர் காத்தி ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பன்னீர் இல்லாட்டி நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இதெல்லாம் எது வேணாலும் வச்சு நீங்கள் ரோல் பண்ணலாம். வெஜிடபிள் ரோல் கூட பண்ணலாம். கேரட்டை கூட இதே மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணி பண்ணலாம். நான் அதுக்காக ஆல்ரெடி இந்த மாவில் இருக்க சப்பாத்தி வந்து 2 சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் எப்பவும் பச்சையாக வந்து ரோல்குள்ளே அரேஞ்ச் பண்ண மாட்டேன், அதனால வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ பச்சை வெங்காயம் வச்சோன்னா அதுக்காக லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ரோல்குள்ளே வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த மின்ட் சட்னி, அந்த க்ரீன் சட்னின்னு சொல்லி நம்ம சாட்க்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் அது கூட நேற்று மிச்சமான தக்காளி சட்னி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த சீஸையும் மட்டும் வச்சு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பன்னீர் காத்தி ரோல் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி அவைலபிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ரோல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சூப்பர் டெலிஷியஸான ரோல் ரெடி. குழந்தைங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இதை நம்ம சின்ன ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பேரை கேட்டால் ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் அது பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் பாவ் பாஜி. பாவ் பாஜிக்கு நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸை வேணும்னு அவசியம் இல்லை. அவைலபிளாக நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா அதுவே போதும். எல்லாத்தையும் போட்டு குக்கரில் விசில் விட்டாலே சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிரும். என்கிட்ட பாவ் பன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்பிரி டேட் கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் பாவ் பாஜி பண்ணேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கரம் மசாலா கூட. அது கூட தக்காளியை 2 தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போது கையில் இருக்க மசாலாஸெல்லாம் நான் போட்டுட்டேன். இதுக்காக நீங்கள் பாவ் பாஜி மசாலா வேணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லா மசாலாவுமே ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லா ஒரு நார்மலான ஒரு மசாலாஸோட மிக்சராக தான் இருக்கும். ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லா டேஸ்ட்டும் கிடச்சிரும். கூடவே நீங்கள் கரம் மசாலா தூளும் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ எங்கிட்ட உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி இது எல்லாமே இருந்தது. உங்ககிட்ட பட்டாணி இல்லாட்டி கூட பரவாயில்ல, கேரட்டு, காலிஃப்ளவர்னு அவைலபிளான எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேஷ் ஆகி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், பாவ் ப்ரெட்டை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பாவ் பாஜி ரெடி. டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் ஆனியன் இல்லாமல் இதை நீங்கள் கொடுத்துடலாம். காலையில் சீக்கிரம் செய்கிற ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனும் சூப்பர், அண்ட் டிஃபன் பாக்ஸுக்கும் ஏற்ற ஒரு டிஷ்ஷு ரெடி.
இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ரெசிபீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.